வணங்கான் அப்டேட் பாலா சார் சொல்லுவார். இன்னும் ஷூட்டிங் முடியல, லாஸ்ட் ஸ்கெடியூல் நடந்துகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட. அதனால தான் நான் விதவிதமாக தொப்பி போட்டுட்டு தலையை முடிச்சு வந்துக்கிட்டு இருக்கேன். அநேகமாக கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆக போகுது. பாலா சார் படம் வேர்த் வெயிட்டிங். அண்ட் நிச்சயமாக இது வந்து என்னுடைய திரையுலக பயணத்தில் இது ஒரு வேறு ஒரு மைல்கல்லாக இருக்கும் அப்படின்றது சந்தேகமே இல்லை. அண்ட் அடுத்த மிஷின் படம் இருக்குது, ஏஎல் விஜய் படம், அப்புறம் பார்டர் நம்ம அறிவழன் சார் படம். ஸோ நல்ல லைனப் இருக்குது. ஸோ ரியலி ஹாப்பி. ஸோ நிச்சயமாக 24 ஒரு பெரிய வருடமாக எனக்கு இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அது நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், பாலா சாரோட தாட் அது. ஸோ அதனால் அது அது அவர் வாயால் சொல்லும் போது ஐ திங்க் மச். ஏங்க அது வந்து அப்படி விட்டால் தான் நீங்களாக பேசிகிட்டு இருக்கீங்களே, அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை பற்றி பேசக்கூடாது. அது படம் வரும்போது பேசி உடைச்சார் அப்படிங்கிற ஒரு இது எதுமா கிடையாது. நம்ம இந்தியாவே செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கு இன்றைக்கி. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த இது தருணத்தில் எனக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி கண்டிப்பாக அவங்களுக்கு தான் சப்போர்ட்டு, கண்டிப்பாக வின் பண்ணுவாங்கன்ற ஒரு நோ டவுட் அபவுட். இல்லை நல்ல விஷயம். அதை வந்து நம்ம இளைஞர்களும் நம்ம வந்து அதை ஒரு கோட்பாடாக ஒரு நல்ல ஒரு கட்டுக்கோப்பாக நம்ம வந்து அதை மெயின்டைன் பண்ணி நம்ம அதை காட்டணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த இது ஒரு ஃப்ரீடம் நம்ம கொடுக்குறாங்கன்னா அதை நம்ம அழகாக நம்ம பண்ணி எந்த ஒரு அசமாதமும் நடக்காமல் எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க. ஆனால் ஒரு எல்லை ஒரு கோடு வரைஞ்சிட்டு அந்த எல்லைக்குள்ளே நம்ம என்ஜாய் பண்ணுறது நல்ல விஷயம் தான். ஸோ தேங்க்ஸ் டு த காமன். இல்லைம்மா இது இல்லை எனக்கு தெரிஞ்சு இது அந்த பழக்கம் வந்து நம்ம சுய கட்டுப்பாடு எல்லாருக்கும் தேவை. ஏன்னா இப்போ நம்மளே சொல்கிறோம்ல, நிறைய விஷயங்கள் இந்த இந்த உலகத்தில் இருக்குது. நம்ம எதை எடுத்துக்கணும் எதை எடுக்கக்கூடாதுன்னு ஒரு விஷயம். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் வந்து நமக்கு நம்ம நம்மளை அழிக்கக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்குது. ஏன்னா இது பிகினிங் வந்து சும்மா விளையாட்டுத்தனமாக நம்ம ஆரம்பித்து அது வந்து நாளடைவில் அதுக்கு அடிமையாகிற ஒரு சுச்சுவேஷன் போகுது. ஸோ இளைஞர்கள் எல்லாருமே வந்து இப்போ ஸ்மார்ட்டாக தான் இருக்காங்க. ஸோ அப்படி யாராவது பாதிக்கப்பட்டவர்கள் இருந்தாங்கன்னா நம்ம அவங்கள வந்து எப்படி அதுலேருந்து வெளியில் கொண்டு வரணுன்ற, நண்பர்களாக இருந்தாலும் சரி கூட பிறந்தவங்க இருந்தாலும் சரி, அதை வந்து எப்படி அவங்கள வெளியில் கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா அது வந்து அறியாமையில் பண்ணுற ஒரு விஷயம். அதை நம்ம வந்து வெளியில் கொண்டு வரணுன்றது என்னோடய ஆசை. இதெல்லாம் எதுக்கும் அடிமையாகாமல் இருக்கிறது தான் ஐ திங்க் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு நான் சொல்கிற ஒரு விஷயம். நிறைய இருக்குது அச்சீவ் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் இது இந்த மாதிரி சின்ன சின்ன ஆசைக்காக நம்ம போய் நம்ம வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணிட வேணாம் அப்படின்றது தான் என்னோடய ஆசை. அரசு ராயப்பேட்டை மருத்துவமனையில் இருக்கிற ரத்த வங்கிக்கு இதோட 3 வருஷமாக தொடர்ந்து வந்து ஹாட்ரிக் கொடுக்குற நம்ம அருண் விஜய் அவங்களுக்கு முதல்ல நன்றி சொல்லிவிட்டு, இந்த அவருக்கு பிறந்தநாளை முன்னிட்டு ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் நிறையா பண்ணுவாங்க, ரத்தத்தை உருவாக்க முடியாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுக்க தான் முடியும். அப்படி கொடுக்குற அருண் விஜய் அவங்களுக்கும், ஹீரோ அவங்களுக்கும், அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாத்துக்கும், ரசிகர்களுக்கும், மக்களுக்கும் மிக்க நன்றி முதல்ல. இன்னொன்று, இப்படி கொடுக்குற ரத்தம் வந்து 4 உயிர்களை ஒரு முறை கொடுக்கப்படுகின்ற ரத்தம் 4 உயிர்களை காப்பாற்றுறதுனால எவ்வளோ கேன்சர் பேஷண்ட் ஆகலாம், அல்லது வந்து குழந்தைங்களாக இருக்கலாம், பிறந்த குழந்தைங்களாக இருக்கலாம், நிறைய அடிப்பட்ட கேஸாக இருக்கலாம், எல்லாத்துக்குமே இந்த பிளட் தேவைப்படும். ஸோ இது வந்து தானத்திலேயே சிறந்த தானம்னு நாங்கள் ரத்த தானம் சொல்கிறோம். இது இவர் இப்படி பிளட் கொடுக்கறதுனால எல்லார் மனசுலையும் இடம் பிடிச்சிருக்காங்க. த ரியல் ஹீரோ அருண் விஜய் அவங்க நாங்கள் பாராட்டி எங்கள் பிளட் பேங்க் சார்பாக மீண்டும் மீண்டும் எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கே வந்து பிளட் கொடுக்கணும்ட்டு ஒரு ஒரு கோரிக்கை வச்சுட்டு இதே மாதிரி பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ. இப்போ வரைக்கும் 35 டோனர்ஸ் கொடுத்துருக்காங்க. நாங்கள் மத்தியானம் கொஞ்சம் கண்டினியூ பண்ணுவோம். எப்படி ஒரு 50-60 டோனர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ எவ்ரி இயர் இவங்க கொடுக்குறாங்க. அண்ட் எப்போ பிளட் கேட்டாலுமே அவங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணி டோனர்ஸ் அரேஞ்ச் பண்ணுறாங்க. அவருடைய ரசிகர் மன்றம் தினேஷ்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா கோஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ ஆமாம், இல்லை ஆக்சுவலி நீடில் போட்ட உடனே
அப்படிலாம் அர்த்தம் இல்லை, மீன் பண்ணல நான். அவர் வில்லனாக நினச்சிருக்காரு நீங்க வேற. ஸோ அதுதான் ரொம்ப எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, அவர் ஃபிட்டாக இருக்காரு. சரி, ஒரு வாட்டி போகும்போது டாக்டர் பார்க்குறதுனால பிபி கண்ட்ரோலாக இருக்கா, அப்புறம் எல்லா டெஸ்ட்டும் நாங்கள் பண்ணுறோம். உங்களுக்கு தெரியும் என்னென்ன டெஸ்ட்னு, ஹெச்ஐவி, மஞ்சக்காமலை, மலேரியா, வயிடாளின பால்வினை நோய், எல்லா டெஸ்ட்டும் பண்ணுறனால உடம்பு கண்ட்ரோலாக கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறோம். அப்புறம் ஒரு ஸ்மார்ட் டாக்டர் வேறு பார்க்குறாங்கல்ல, இதுக்கு மேலே வேறு என்ன. இல்லைம்மா, இது தொடர்ந்து நம்ம நிறைய நல்ல விஷயங்கள் ரசிகர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல என்னுடைய ரசிகர்களுக்கும், அவங்க வந்து மற்ற எல்லா ஊர்லேயும் இதை பண்ணிட்டு இருக்காங்க, தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு முதல்ல என்னுடைய நன்றியை நான் அந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இது ஒரு விழிப்புணர்வு தான். ஏன்னா வந்து மக்கள்கிட்ட எளிதாக நம்ம போய் ரத்த தானம் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த மாதிரி நான் பண்ணி என்னோடய கூட இருக்கிறவங்க பண்ணும்போது அது ஈஸியாக போய் சேருது. அண்டு மேடம் சொன்ன மாதிரி அது எத்தனையோ உயிர்களை அது காப்பாற்றுதுன்னும் போது நமக்கு எப்படியும் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம கொடுக்குறதுல தப்பே கிடையாது. நம்ம கொடுக்கலாம், ஹெல்த்தியாக இருக்கிறவங்க கொடுக்கலாம். ஸோ மேம் சொன்ன மாதிரி கேன்சர் பேஷண்ட்ஸாக இருக்கட்டும், அந்த பிளாஸ்மா எவ்வளோ தேவைப்படுது. ஸோ அதனால் நிறைய பேர் முன் வந்து இதை பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு முயற்சியில் தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இது ஜஸ்ட் பிறந்த நாளுக்கு மட்டும் இல்லாமல் இது தொடர்ச்சியாக எல்லா ஊர்லேயும் இது வந்து என்னோடய ரசிகர் மன்றமாக இருக்கட்டும், மற்ற அவங்க சூழ்ந்த மக்கள்கிட்டையும் அதை கொண்டு போய் சேர்க்குறாங்க, நல்ல விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கான போது ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் தினேஷ் அண்ட் அமல், எல்லோரும் நன்றி. இங்கே இருக்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள். அது மட்டும் இல்லாமல் காலையில் ஆரம்பித்ததே வந்து என்னோடய ஆதரவற்ற குழந்தைகளோட போய் நான் ஃபஸ்ட்டு அவங்கள தான் நான் பார்ப்பேன் ஃபஸ்ட்டு. அன்றைக்கி டே அவங்க கூட தான் ஆரம்பிப்பேன். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு இது மாதிரி தொடர்ச்சியாக நல்ல விஷயங்கள் பண்ணணும் அப்படின்றதான் என்னோடய ஆசை. ஸோ இது ஜஸ்ட் ஒரு ஊக்கப்படுத்துகிற விதத்தில் தான் நானும் வருஷம் இதை பண்ணிகிட்டு இருக்கேன். இது நாட் ஓன்லி இன்றைக்கி பர்த்டே அன்னைக்கு மட்டும் இல்லாமல் நிறைய தருணத்தில் அது பண்ணக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு கிடைக்கும் போது பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ ரியலி ரியலி ஹாப்பி. அப்படின்னு இல்லை, ஒரு கவர்மெண்ட் மருத்துவமனையில் பண்ணுறது அது ஒரு நல்ல ஒரு விஷயமா எனக்கு தோணுது. அண்ட் ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க, ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க, இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்காங்க. ஸோ அது எனக்கு என்னமோ இங்கே வரணும் அப்படின்ற ஒரு தோணுச்சு. அண்ட் ப்ளஸ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நம்ம பண்ணணும் அப்படின்றது என்னோடய ஆசை. ஸோ அப்போ தான் நிறைய பேரும் இதை ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இது பண்ணிட்டுருக்கேன். ஸோ ரியலி ஹாப்பி. விஷயத்துக்காக தான் வாங்கணும். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பேர் என்னம்மா? இல்ல ஐயன் பேர். சரி, 4வது மாடியா? ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரா? சரி, என்ன பண்ணணுமா? நல்லா டாக்டர் நல்லா பார்த்து சொல்லமா. Thank you so much.